ஒரு கதை, ஒரு இங்கிலீஷ் கதை உண்டு. இங்கிலீஷ் கதை இல்லை, ஒருத்தன் வந்து நல்ல சர்ச்சில் போய் டெய்லி ப்ரே பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் பீட்டர்ன்ட்டு, சர்ச்சில் போய் நல்லா ப்ரே பண்ணுவான். ப்ரே பண்ணால் அவன் ரொம்ப வந்து இறை விசுவாசம் மிக்கவன், பயங்கரமான இறை விசுவாசம். இப்போ இவனுக்கு என்னன்னா, அங்கே சர்ச்சுக்கு வரக்கூடியவங்கெல்லாம் ஜோடி ஜோடியாக வரும் இல்லையா, எல்லாம் உட்காந்துருந்து இங்கேருந்து லுக்கு அங்கேருந்து லுக்கு அப்புறம் நின்று பேசுறது இதெல்லாம் பார்க்கும்போது தனியாக போய் பின்னாடி போய் உட்காந்துக்குவான். இதெல்லாம் பார்ப்போம். அவனுக்கு ரொம்ப இந்த திருமணம் நடக்கும்போது கையை எடுத்துட்டு அப்படி ஏஞ்சல்ஸ் மாதிரிலாம் வருவாங்க இல்லையா, இதெல்லாம் அவனுக்கு ஒரு கற்பனை. நிறைய பிள்ளைகளுக்கு அது ஒரு கற்பனை. அங்கே இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே பாரதிராஜா சீன் மாதிரி நடந்து வந்தான். ஏ வீட்டில் அதை கொடுத்துட்டு ஆட போகிறாங்க. ஆசை, இப்போ இவனுக்கு ஒரு ஆசை. யாருக்கு? பீட்டருக்கு ஒரு ஆசை. பீட்டருக்கு ஒரு ஆசை. ஏ இப்போ இவன் என்ன பண்ணுறான், ப்ரே பண்ணும்போது இவன் கேட்குறான், ஓ மை காட், நான் வந்து ரொம்ப நல்லவனாக இருக்கேன், ரொம்ப இதாக இருக்கிறேன், டெய்லி சர்ச்சுக்கு வருவேன், எப்பவும் நான் உங்களை தான் நினச்சிட்டு இருக்கேன், உங்களுடைய குருபை வேணுமாது வேணும் இது வேணும்லாம் அவன் ஜஸ்ட்டு ப்ரே பண்ணுவான். வச்சுட்டு அவனுக்கு எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு ஆசை, நல்ல அழகான என்ன கேட்பான், சந்திரா என்ன, ஆ நல்ல அழகான பொண்ணு எனக்கு ஒன்று வேண்டும் இவன் கேட்டான். அன்னைக்கு நைட்டே வந்து அவனுக்கு கனவுல வந்து அவர் காட் வந்துட்டார். காட் வந்து கேட்டார், பீட்டர் ரியலி ஐ எம் அப்ரிஷியேட்டட், இவ்வளோ நாள் வந்து நீ எதுவுமே கேட்கல, முதல் முதல் நீ கேட்டிருக்கிற, அதனால நான் உனக்கு தரேன். பட் ஒன் கண்டிஷன், எங்கேயுமே இந்த கண்டிஷன் தான், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், கண்டிஷனில் தான் மாட்டிக்குவோம். ஒன் கண்டிஷன் நாரா, வாட் கண்டிஷன் இவன் கேட்டான். கேட்டவொடனே அப்போ அவர் சொன்னார், நீ வந்து எனக்கு ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டால் எனக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்காது, ஈஸியாக ஆண்டிருப்பேன், மறுநாள் காலைல சர்ச்சைக்கு போகும்போது எதாவது மாட்டோம், அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். ஆனால் நீ என்ன அண்டர்லைன் பண்ணிட்டேன்னா, என்ன தானுமாலே, எனக்கு அழகான பொண்ணு வேணும்னு நீ கேட்டுட்டியே, அதுதான் இப்போ சிக்கலாக இருக்குது. வாட் காட் ஆனாண்ணா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீ கேட்டது நான் தர்றதுக்கு தயார். ஆனால் அதில் என்ன கிளாஸ்ன்னு சொன்னால், இப்போமே வேணும்னா அழகு கிழகு இல்லாமல், இப்போ நீ யூத்தாக இருக்க இல்ல, நீ யூத்தாக இருக்க நேரத்தில் இந்த அழகு கிழகு இல்லாமல் கொஞ்சம் வயசாகி மாதிரி அப்படிங்கிற மாதிரி உள்ளது உனக்கு உடனே நான் நாளைக்கு கொடுத்துருவேன். நீ கேட்குற அழகுன்னு சொன்னால் நான் எப்போ உனக்கு கிடைக்கும்னு சொன்னால், யூ மஸ்ட் வெயிட், நீ அந்த அழகு உனக்கு கிடைக்கிறது வரை வெயிட் பண்ணணும் அப்படின்னா. உடனே இவன் என்ன பண்ணான், ஓகே ஓகே நோ ப்ராப்ளம், இந்த மாதிரிலாம் வேண்டாம், எனக்கு எப்படி வேணும், அழகாக தான் வேணும், எவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். டெய்லி வர்றது சர்ச்சை இது பண்ணுறது க்ளீன் பண்ணுறது, சர்வீஸ்லாம் பண்ணுவான், நல்லா சர்வீஸ் பண்ணுவான், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவான், அந்த மாதிரி ரொம்ப சர்வீஸ் எல்லாம் பண்ணி பண்ணி டெய்லி ப்ரே பண்ணுறது. அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த ப்ரேயரில் போட்டுட்ருப்பான், எனக்கு நல்ல அழகான வேணும், அழகானது வேணும், அழகானது வேணும், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எத்தனை வயசுலேருந்து அவன் கேட்டது, 19 வயசில் கேட்டானான், இப்போ வயசு 69 ஆயிடுச்சு. எப்போ கேட்குறான், 19 கேட்டான், 50 வருஷம் தாண்டிச்சுக்கிறான், ஆஃப்டர் எப்படி 50 இயர்ஸ், அப்போ 69 வருகிற பொழுது இப்போ அவன் விடலை. ஏன்னா கடவுள் போய் சொல்ல மாட்டார் இல்லையா, அதில் அவனுக்கு விசுவாசம் இருக்குது. அவர் எப்படி போய் சொல்லுவார், டெஃபினட்டாக எனக்கு அழகான பொண்ணு கிடைக்கும், டெஃபினட்டாக கிடைக்கும், தருவார் எனக்கு நம்பிக்கை வச்சு. 69 வயசில் மாட்டிச்சு, சூப்பரான ஒரு பொண்ணு. பொண்ணுன்னா வயசு எத்தனை, அதுக்கு 19. இவன் அந்த 19 கேட்டான் இல்லையா, அதே 19 ஒரு அழகான பொண்ணு ஆஞ்சலினா, ஆனால் அந்த பொண்ணுக்கு ஒரு பேர் பீட்டர், அதுக்கு ஆஞ்சலினா, ஆஞ்சலினா ஆஞ்சல் மாதிரி அழகாக, அவங்க வெளியூர்லேருந்து இந்த ஊருக்கு தான் ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கிறாங்க. இப்போ
வந்து முத முதல் அவங்க அந்த சேரட் வண்டியிலேருந்து இறங்கும்போது இவர் 69 வயசுக்காரர், இவர் அப்படியே அங்கங்கே நிற்கிறாரு. இது பார்த்தோன்னே அது சிரிக்குது. இவன் சிரிச்சான். உடனே அந்த இறங்க போகும்போது இவர் ஓடி போய் கையை கொடுத்து அப்படி தூக்குனார். அது அப்படி கையை தொட்டவுடனே இவருக்கு முதல் மரியாதையில் அப்படி துடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி இவருக்கு என்னாச்சு, அப்படியே ஒரு டச்சப் டச்சப் இதாகிடுச்சு. இப்போ மைண்டில் மைண்ட் வாய்ஸ் வந்துச்சு, ஓ காட், திஸ் இஸ் மை ஏஞ்சல், இது ஏன் ஏஞ்சலா, ஏஞ்சலா இருக்குமோ, ஏன்னா அது சிரிக்கிறது, இவனையும் பார்த்து சிரிக்கிறது, இவன் கையை தொடுது, இவன் கையை விட்டு போகிறான், இல்லை வா, இவன் கையை அது பிடிச்சிக்கிட்டே சர்ச்சு வர போகுது, அப்புறம் போய் உட்காந்துருக்கு, இவன் பின்னாடி போய் உட்காந்தான், இங்கேருந்து அது லுக் விடுது. யார் விடுறா, ஏஞ்சல்னா விடுது, இது நான் சொல்லல, கதை எடுத்து நினைச்சிடக்கூடாது, கதை தான், புரியுதா, ஆகி போச்சுது. இப்போ இந்த சூழல் என்ன ஆகி போச்சுதுன்னா, ஒரு சிச்சுவேஷன், அந்த பொண்ணுக்கு இந்த இவனை பிடிச்சி போச்சு, யாருக்கு, ஆஞ்சல்னாங்க பிடிச்சி போச்சு. வந்த ஒரு 3 மாதத்துலேயே அவர் லுக் லவ் ஆகி போச்சுது. அவங்க பேரண்ட்ஸை எதிர்க்குது, நான் இவரை தான் சொல்லிடுவேன், அவன் சொல்கிறாங்க, அவன் சார் ஓல்டு மேன், ஓல்டு மேன், இவன் எப்படி கல்யாணம் கட்டு, எப்படி நீ வாழ போகிற, அவ்வளோ பெரிய வசதி கிடையாது, சாதாரணமாக இருக்கிறான், நானும் எனக்கு அவர் தான், எனக்கு அவர் தான் பிடிச்சிருக்குது. யாரை பிடிச்சிருக்குது, எனக்கு அவரை தான் பிடிச்சிருக்குது. அப்புறம் அவங்க அம்மா கூப்பிட்டு வச்சு அழுதுட்டு கேட்குறாங்க, என்ன எப்படி நம்ம நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம சரௌண்டிங்ஸ் என்ன, சமுதாயத்தில் அது பார்க்கக்கூடிய சார், நீ ஒரு லைஃப்பை வாழ்கிறதுக்கு வேண்டாமா, எப்படி வாழ முடியும், ஒரு யூத்தாக இருந்தால் தானே முடியும் என்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லும்போது அது சொல்லுது, என்னுடைய கனவில் அவர் தெரிஞ்ச முதல்ல நான் பார்த்துட்டு போனேன் இல்லையா, நைட்டில் எனக்கு கனவில் அவர் வந்து என்னை மேரேஜ் பண்ணுற மாதிரி நான் பார்த்தம்மா, அதனால் எனக்கு அவர் மேலே வந்து. அந்த அம்மா நல்ல விசுவாசம் உள்ள, அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, இது ஆண்டவருடைய சீத்தம்மா இருந்தால் அது எனக்கு வேறு என்ன பண்ணுறது, ஏன்னா உனக்கு கனவுல தெரிஞ்சதுன்னு நீ சொன்னதுக்கு பிறகு, ஏன்னா அவங்களெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஓரளவுக்கு பிலீவிங்கில் உண்டவங்க, வெஸ்டர்ன் பீப்புள் வந்து பிலீவிங்ஸ் உண்டு, உனக்கு அப்படி ஒரு தெரிஞ்சதுன்னா நாங்கள் தடைப்படுத்த மாட்டோம், அப்பா அம்மா ரெண்டு பேரும் பண்ணாங்க, அந்த ஃபாதர்கிட்ட கேட்டாங்க, அந்த சர்ச்சு ஃபாதர் சொன்னார், வெரி நைஸ், ஏஜ்டாக இருக்கிற தவிர சின்ன வயசுலேருந்தே சர்ச்சுக்கு சர்வீஸ் பண்ணி நிறைய பண்ணி பைபிள்லாம் நல்ல பிடிச்சி எல்லாருக்கும் ரொம்ப நல்லவன், ரொம்ப ஒழுக்கமானவன், ஒரு தப்பு பண்ணணும் அவனுக்கு நீங்கள் கொடுக்கறதுனா சந்தோஷம், ஆனால் பார்த்துங்க 69 வயசு, இது 19 வயசு, அவ்வளோதான். ஏன்னா நான் வந்து இந்த பாஸ்டர் படிக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும், இதுக்கு நான் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும், ரொம்ப நல்லவர் இப்போ இங்கே வந்ததுக்குறதுனால அவளை பற்றி ரொம்ப பெருசாக சொன்னாங்க. சரி, எல்லாம் முடிஞ்சது, கல்யாணம் பண்ணிட்டாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, மேரேஜ் நடந்துச்சு, யாருக்கு, ரெண்டு பேரும் இவன், மேரேஜ் நடந்த உடனே இவனுக்கு வந்து அந்த திருமணம் ஆனவனே இவன் தேங்க்ஸ் டு காட் வீட்டில் உட்காந்துருந்து ப்ரே பண்ணி காடுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறான், எனக்கு அழகான ஒரு ஏஞ்சல் மாதிரி ஏஞ்சல் நீ கொடுத்துட்டீங்க, பட் நீங்கள் சொன்ன மாதிரி காப்பாத்துனீங்க இல்லையா, அன்னைக்கு சொன்னீங்க இல்லையா, நான் அழகு இந்த அளவுன்னு நான் எதிர்பார்க்கல, நான் எதிர்பார்க்கறத விட அழகான பொண்ணாக இருக்குது, எனக்கு கொடுத்துட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷம், ஆனால் என்னால் அவளோட வாழ முடியாது, இப்போ என்ன ஆகி போச்சே, 69 வயசு, அது பார்த்தா பேத்தி மாதிரி உட்காந்துருக்குது. இப்போ அதை கிட்ட வச்சு அதுகிட்ட பேசுறது, சிரிக்கிறது, விளையாடுறது, இந்த கூத்து தான் நடக்குதே தவிர ஒரு கணவன் மனைவிங்க கூடிய அந்த சல்லாபமோ அந்த சிந்தனையோ வரவே இல்லை, அந்த சிந்தனை சுத்தமாக வரல. அதை கூட்டு தோட்டத்துக்கு போகிறான், அங்கே போகிறான், இங்கே போகிறான், சர்ச்சுக்கு போகிறான், வெளியில் போகிறாங்க, அதுக்கு என்ன வேணும்னு வாங்கி கொடுக்குறான், எல்லாம் பண்ணுறான், எப்படி பார்க்குறான், ரொம்ப அன்பாக பார்க்குறான். அப்போ தான் ஒரு நாள் ப்ரேயரில் அவனுக்கு காடனுடைய இது அவர் சொல்கிறார், நீ ஆசைப்பட்டதெல்லாம் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், நீ கெட்டு போயிடுவேன், ஆனால் நீ ஆசைப்பட்டு கேட்டதுனால நான் தரமாட்டேன்னு நான் சொல்ல முடியாது, நான் தந்து ஆகணும், ஆனால் உன்னுடைய பரிசுத்தத்தை நான் விலையாக வாங்க விரும்பவில்லை, அதாங்க, ஏன்னா நீ எவ்வளோ இருக்க, எவ்வளோ தூய்மையாக இருக்கிற,
அந்த தூய்மையை நான் விரும்புகிறேன், எனக்கு அந்த தூய்மை வேணும். அதனால தான் 69 வயசில் உனக்கு கொடுத்தேன். இப்போ நீ குடும்ப வாழ்க்கை வாழ முடியாது. முன்னால் மாதிரி அதே பேச்சுலராக அதே விசுவாசத்தோடு நீ என்னுடைய உண்மையான ஊழியனாக நீ இன்னும் இருப்பாய். அதை தான் நான் விரும்புகிறேன். நீ ஆசைப்பட்டதுக்கு நான் பொண்ணை கொடுத்துட்டேன். அப்போ தான் உணர்ந்தான். ஸோ இந்த வாழ்க்கை என்பது ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. நாம் என்ன பண்ணுறோம், ஆசைப்பட்டு அது வேணும் இது வேணும்னு கேட்குற பொழுது நம்ம பரிசுத்தம் தொலைந்து விடுகிறது. நாம் இறையோடு போகக்கூடிய வாய்ப்பு கெட்டு விடுகிறது. கல்யாணம் நடக்குது, பிள்ளை பெறுறது, சொத்து வாங்குகிறோம், குடும்பம் வாங்குகிறோம், எல்லாம் கரெக்டு. ஆனால் அடுத்த பக்கத்தில் எங்கே வந்துருந்தோம்னா நரகத்துக்கு உள்ளே போயிருந்தோம், மேலே போகல, போகிறதுக்கு கேட்டு கிடையாது. அப்போ தான் காட் சொல்கிறாராம், உன்னை அந்த மாதிரி கீழே தள்ளுவதற்கு நான் விரும்பவில்லை. நீ யூஆர் மை சன். அதனால் உன்னை பாதுகாப்பது என்னுடைய கடமையாக இருந்ததினால் உனக்கு காலந்தள்ளி கொடுத்தேன், காலந்தள்ளி கொடுத்தேன். அப்போவுமே கொடுத்துருந்தா நீ என்ன இருப்ப, கெட்டு வீணாக போயிருப்ப, ஏகப்பட்ட கர்மா உனக்கு வந்துருப்போம். அந்த கர்மான்னு சொல்லலை, நான் சொல்கிறேன். அவர் சொல்கிறார், அதனால் உனக்கு என்ன பண்ணேன், அந்த பந்தத்தை தராமல் தள்ளி 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 கொண்டு போனேன் சொல்லிட்டு ஒன்று சொன்னார், அவ்வளவு தலைநபரும் என்னை விசுவாசித்தாயே, உனக்கு எப்படி நான் தப்பு பண்ண முடியும் என்று சொல்லி கதையை முடிக்கிறார். இந்த 69 வயசு வரை இருக்கும்போது கூட அவன் ஒரு நாள் கூட சஞ்சலப்படலை. மீசை வெளுத்துச்ச, முடி போயிடுச்ச, கை நடுங்குத, இவ்வளோ கூட்டு எப்படி வெளியில் போக முடியும், எப்படி வாழ முடியும்ங்கிற அந்த எண்ணத்துக்கே அவன் வரல. அவன் அந்த விசுவாசத்திலே இருந்தான். அதை தான் கடைசியில் முடிக்கிறார், இவ்வளவு தள்ளின போது கூட நீ என்ன பண்ணவில்லை, என் மீது வைத்திருந்த நம்பிக்கையை நீ இழக்கவில்லை, உனக்கு எப்படி நான் தப்பு பண்ண முடியும். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த கல்யாணம், இந்த குடும்ப வாழ்க்கை, இதெல்லாம் தப்பா சரியா? ஏன்னா அந்த கதை படித்து அப்படியே டால்ஸ்டாய் எழுதுனது, அருமையான கதை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம ஆசைப்படுவோம். இன்றைக்கி தப்பே வந்து கோயிலில் போய் கேட்குறோம், கிடைக்கலன்னா இந்த சாமி இல்லை, இந்த சாமி கூட மாட்டேன், இந்த சாமி எனக்கு வேண்டாம், இது சரியில்லை, நல்லதாக கேட்டதான்னு தெரியறது இல்லை. நான் அதுதான் சொல்லுவேன், உங்களுக்கு துன்பம் வழங்கப்படுகிறது என்றால் நீங்கள் இறையை நேசிக்கவில்லை, இறை உங்களை நேசிக்கிறது. உங்களுக்கு துன்பம் வழங்கப்பட்டது என்றால் நீங்கள் விரும்புகிறது உங்களுக்கு கொடுக்காம தள்ளப்படுகிறது, தடுக்கப்படுகிறதுன்னு சொன்னால் இறை உங்களை நேசித்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைச்சிட்டு நடந்துகிட்டே இருக்குதுன்னா இறை உங்களை நேசிக்கவில்லை, நீங்கள் இறையை நேசித்து கொண்டு இருக்கிறீர்கள். அதான் சார், இப்போ இதில் எது வேணுன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இறை உங்களை நேசிக்க வேண்டுமா, நீங்கள் இறையை நேசிக்க வேண்டுமா? புரியுதா புரியலையா? புரியாத எல்லாம் புரியாத உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கேட்கலாம், டிகிரி பாஸ் பண்ணிடணும், பாஸ், கல்யாணம் ஆயிடணும், ஆயிடுச்சு, ஹைதராபாத்தில் வேலை, ஆயிடுச்சு, அம்மா அப்பா ஊரில் கிளத்திட்டு அங்கே தனி ஃப்ளாட்டை நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் இருக்கணும், ஆயிப்போச்சு. அவன் கேட்குறான், அழகாக ஒரு பைக் வாங்கி பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணணும், கிடச்சிச்சு, ஒரு சின்ன பேபி வேணும்னா பேபி கிடச்சிச்சு, அதை அப்படியே கிண்டர் கார்டனில் சேர்த்துக்கிட்டு போயிட்டு எல்லாம் கிடச்சிட்டு இருந்தா நீ இறையை நேசித்து கொண்டு இருக்கிறாய். நீ நேசிக்கிறதுனால உனக்கு கிடைக்கும், நீ நேசிக்கிறதுனால உனக்கு கிடைக்கும். அப்படியே மறுபக்கத்தில் கேட்குறான், இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிடணும், 3-4 பேப்பர் அறிய படிக்கும்போதே ஒரு பொண்ணை லுக் விட்டுருக்கான், அந்த பொண்ணு இவன் ஃப்ரெண்டு கூட கூட்டிகிட்டு அது போயிடுச்சு, அங்கேயும் ஆப்பு, வேலைக்கு தேடுறான், சரியான வேலை கிடைக்கல. அப்புறம் அம்மா அப்பாக்குள்ளே வீட்டில் தகராறு பண்ணி வீட்டை விட்டு கிளம்பி பெங்களூர் போயிட்டான், அங்கே போயிட்டான், அங்கே போய் ஏதோ ஒரு வேலை பார்க்குறான், ஏதோ ஒன்று அதை நினைக்கிறதெல்லாம் நடக்கவில்லை. இங்கே என்ன பேக்ரவுண்டில் என்ன இருக்கும்னா, இறை உங்களை நேசித்து கொண்டிருக்கிறது. இதை யாராவது விரும்புவீங்களா, யாராவது விரும்புவாங்களா? அடுப்போ அவர் என்ன நேசிக்கிறது, நான் நேசிவோ போயிட்டா வீடு போயிட்டு வேலை போயிட்டு இதெல்லாம் நினைப்போம்.
ஆனா இதனால வரக்கூடிய நெட் ரிசல்ட் இதனால கிடைக்கக்கூடிய பலன் கடைசில ஒண்ணுமே இருக்காது ஒண்ணுமே இருக்காது என்ன இருக்கா வீடு அதே வீடு தான் அதே பொண்டாட்டி தான் அதே பிள்ளை தான் அது வளர்ந்து அது போயிட்டு அதுக்கப்புறம் உட்காந்துட்டு போக வேண்டியதுதான் இப்போ பயம் வந்துடும் இறப்புல இவ்வளோ சம்பாதிச்சு இவ்வளோ வாழ்ந்த இதை செய்கிறேன் ஒன்று அது உங்கள் அக்கௌண்ட்டில் அது கிடையாது உங்கள் அக்கௌண்ட்டில் எது பதியும்னு சொன்னால் நீ நல்லது பண்ணியிருந்தது மட்டும்தான் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் இருக்கும் நீ இதெல்லாம் கிரெடிட் ஆகாது எல்லாம் கடனில் இருக்கும் டெபிட்டில் இருக்கும் மீண்டும் பிறவிக்கு கொண்டு வந்துடும் இப்போ இதெல்லாம் அடிபட்டு போகுது எதெல்லாம் அடிபட்டு போகுது அதுக்காக ஒரே தோல்வி வரணும்னு நான் சொல்ல வரவில்லை சில நேரங்களில் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னாகும்னா பலன் அளிக்காமல் டிசப்பாயின்மெண்ட் ஆகிற பொழுது சில விஷயங்களை உங்கள்கிட்டமிருந்து தடுக்கப்படுகிற பொழுது சில விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்காமல் நிறுத்தப்படுகிற பொழுது அது ஒரு காரணத்திற்காக இருக்கும் ஏன்னு சொன்னால் அது யாருக்குன்னா நீங்கள் இறையை நேசித்து கொண்டிருந்தால் அப்படி தடைகள் வந்ததுன்னா அது உங்களுடைய நல்லது அதுதான் யோசிக்கணும் அதான் அதாவது மகா பெரியவர் காஞ்சிபுரத்தில் மாவட்டம் அவர் வந்து 11 வயசு அப்போ தெருவில் விளையாடிட்டு இருக்கிறார் பசங்களோடு விளையாடிட்டு இருக்கிறார் 11 வயசு அவருக்கு முன்னாடி அந்த பீரியடில் காஞ்சிபுரத்தில் இருந்த மடாதிபதி அவர் அப்படியே அந்த ஊருக்கு வர்றார் அந்த ஊருக்கு அப்படி வருகிற பொழுது அவங்க அவரை தூக்கிட்டு தான் போவாங்க பல்லாக்கில் போகும்போது தெருவில் இந்த விளையாடிட்டு போன அந்த பையன் அப்படியே கூர்ந்து பார்த்தார் அவருக்கு ஒரு ஸ்பார்க்கு ஒரு தட்டு தட்டுச்சு என்ன தட்டுச்சு பையன்கிட்ட ஏதோ ஒரு ஆண்மொழி இருக்கிற மாதிரி இருக்குது அண்ட் சொல்லிட்டு அவங்க போய் பக்கத்து ஊரில் போய் அவங்க தங்கியிருந்தார் ஜாகி போட்டிருந்தார் அப்போ அங்கே இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா விசாரிக்கிறாருங்க ஒரு பையன் பார்த்தேன்னா போய் பார்த்துட்டு வாங்க அப்போ அங்கே போய் அந்த அக்ரகாரத்துக்குள்ளே வந்து அங்கே அப்போ அவர் இவர் இருந்தது வந்து விழுப்புரத்தில் அவர் பிறந்தெல்லாம் விழுப்புரம் தான் காஞ்சி சந்திரசேகர சுவாமி பிறந்தது அங்கே போய் எல்லாம் கேட்கும்போது உங்கள் அப்பா தோப்பனை பார்த்து இந்த பையனை கூப்பிட்டு வரோம் இப்படி யாருக்கும் மடாதிபதி கூப்பிட்றான்னு சொன்னோடனே ஆச்சாரியார் கூப்பிட்றாருன்னு இவங்க போயிட்டாங்க கூப்பிட்டு போய் பையனை பார்த்தார் பையனை பார்த்தோன்னா அவருக்கு இவனை என்ன பண்ணான் இவனை ஆசிரமத்துக்கு கொண்டு போயிடணும் ஏன்னா அவருக்கு ஒரு எண்ணம் கேட்குறார் இவங்க அப்பா அம்மாலாம் அழுறாங்க அப்பா மட்டும் இதெல்லாம் பெரிய புண்ணியம் இது யாருக்கு கிடைக்கும் ஆனால் சன்னியாசி ஆகிறதுக்கு குடும்பத்தையே வெறுத்து போகிறதுக்கு அப்புறம் இவங்க பிள்ளைன்னு சொல்லக்கூடாது அதனால் அப்பா வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுறார் ஆனால் அம்மா அழுறான் எப்படி பிள்ளையை விடுறது பிள்ளையை விடுறதுக்கு அவள் விருப்பம் இல்லை அந்த அம்மா அழுது இவர் இதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணுறேன் சொல்லிட்டு போயிட்டார் அங்கே போன இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா அப்போ இந்த கால்ரா மாதிரி நோய் அதில் இந்த மடாதிபதி செத்து போயிடுறார் அவர் செத்த உடனே ஒரு வரை நியமிக்கிறாங்க நியமித்து அவர் இப்போ அவருக்கு அங்கே மற்றவங்களாம் சொல்கிறாங்க இப்போ அடுத்ததாக இவரை தான் கொண்டு வரணும்னு இருந்தாங்க பட் அதுக்குள்ளே இவர் வந்துட்டார் ஏன்னு சொல்லிட்டு அவர் இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா சரி அப்போ நமக்கு பிறகு இவரை கொண்டு வரலாம் ஏன்னு சொல்லி ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டு அப்போவும் வீட்டில் கொடுக்குறதுக்கு விருப்பம் இல்லை இவங்களுக்கு பிள்ளையை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அவர் என்ன பண்ணார் இந்த பையனை எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லி மடத்தில் கொண்டு வந்து அவனை மடாதிபதி ஆக்கணும்லாம் சொல்லி எடுக்கும்போது அவரே இறந்துருவார் ரெண்டு பேரும் இறந்துருந்தாங்க யோசிச்சு பாருங்க அப்போ மடத்துக்குள்ளேயே இப்போ ரெண்டு பேரும் இவரை செலக்ட் பண்ணாங்க ரெண்டு பேரும் இவரை செலக்ட் பண்ணாங்க ஆனால் ரெண்டு பேரும் இவரை பட்டத்துக்கு கொண்டு வரதுக்குள்ளேயே போயிட்டாங்க இவர் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ஆசையில்லாத அப்படிங்கிற மாதிரி மடத்தில் பேசினாங்க ஆனாலும் அங்கே இருந்தவங்களாம் சொன்னாங்க அது ரெண்டு பேருடைய ஆசை இவர் தாங்கும்போது கொண்டு போகணும் இவரை 11 வயசில்
அவர் ஒரு மூணு மாதம் வச்சுருந்தாரு, அடுத்த ரெண்டு மாதத்தில் அவர் அஞ்சு மாதத்தில் போயிட்டு இவர் இவர் போகும்போது இவருக்கு மேலே யாரும் கிடையாது, இவர் தான் சின்ன பையன். அப்போ பட்டயத்தை சன்னியாசி ஆகிறார் 11 வயசில். அதுக்கு அங்கே போனதுக்கு பிறகு சான்ஸ்கிரிட் கற்றுக் கொடுத்து அதுக்கு கொடுத்து இது கொடுத்து அவ்வளவு புலமை. அப்புறம் பெரிய இதாகிட்டார், அப்படியே டைரக்டராக போனார். அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு ஆசை, என்ன ஆசைன்னா, நமக்கு மேலே இருந்தவர் வந்து அவங்க காலத்திலேயே தன்னுடைய இளவல்களை வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, ஆனால் ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு கிடைக்கல. நாம் என்ன பண்ண, நாம் இருக்கும்போதே நமக்கு அடுத்தவங்களை கொண்டு வரணும்னு சொல்லி இவர் 1923 பட்டயம் ஏறுந்தார். 1954 அடுத்தால் இருந்தார் இல்லையா சரஸ்வதி சுவாமி, அவர் இருந்துட்டார் இருப்போம் இல்லையா, அவரை இளவலாக கொண்டு வந்து அடுத்த அவர் கூட இருக்கும்போது அடுத்தால 90 சில்லறையிலையோ பார்த்தீங்கன்னா மூணாவது உள்ளவரையும் இவர் வச்சிட்டார். வா அவருக்கு அடுத்தது அடுத்தது, ஏன்னா தனக்கு கிடைக்காதது நம்ம குருபிரான்கள் நினைத்தாங்க, அதை அவங்களுக்கு கிடைக்கல. நாம் என்ன பண்ணோம், நமக்கு பின்னாடி அந்த சந்ததியை பண்ணணும்னு அவர் இருக்கும்போதே அவருக்கு அடுத்ததையும் அதுக்கு அடுத்ததையும் அவர் வச்சுக்கிட்டு 99 வயசு 100 வயசில் தான் அவருடைய இதை முடித்தார். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த தாய் தகப்பாங்க என்ன நினச்சிருப்பாங்க, என் பிள்ளைக்கு வாழ்க்கையிலேயே நல்லா வாழ முடியலையே, நம்ம குடும்பத்தோடு வாழ முடியலையே இல்லையா, எல்லாரையும் மாதிரி படித்து கல்யாணம் பண்ணிலாம் வாழ முடியலன்னு அவங்க கடவுள் இந்த மாதிரி என் பிள்ளையை பிரிக்கிறாரேன்னு அவங்க அழுதாங்க. ஆனால் அவர் வாழ்க்கை எவ்வளவு, அத்தனை பேருக்கும் அவர் குருவா மகானா, எல்லாரும் அவர் காலில் போய் விழுற மாதிரி அவரை பார்க்குறதே பாக்கியான. இந்திரா காந்தி வந்து உட்காந்துருக்கா, இந்திரா காந்தி அந்த பகுதியில் தான் இவர் இங்கே இருக்கிறார் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது இல்லையா. அவருடைய வரலாறு வாழ்க்கையை படித்தா மற்ற மடாதிபதிகளோடு அவர் ஒரு வித்தியாசமானவர், ரொம்ப எளிமையானவர், ரொம்ப பண்பானவர், எல்லாரையும் நேசிக்கக்கூடிய தன்மை, அதே நேரத்தில் ஆச்சாரத்தை விட்டு கொடுக்காத தன்மை. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாரையும் மாதிரி குடும்பத்துக்குள்ளேயே இவங்க நினச்சாங்க, நம்ம பிள்ளைய வாழ்க்கையை கடவுள் பறிச்சிட்டாரு, சந்தோஷமாக வாழ முடியாமல் ஆக்கிட்டாருன்னு நினச்சாங்க அம்மா அப்பா. ஆனால் இவனுக்கு என்ன வாழ்க்கை காத்துக்கிட்டு இருந்தது, பெரிய வாழ்க்கை. அவரை என்ன சொல்லுவாங்கன்னா, பரமகுரு ஏதோ ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க, ஜெகத்து குரு, ஜெகத்குருன்ட்டு, ஜெகத்குரு பரமாச்சாரியா இல்லையா, உலகத்தே அவர் குருங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அந்த ஒரு பட்டம், அவ்வளவு மேல்நிலையான ஒரு வாழ்க்கை அவருக்கு அங்கே காத்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இந்த தாய் தந்தைகளுக்கோ சின்ன வயசுலேயே அவருக்கோ தெரியாது. இப்போ இதை விட்டு பிரித்த உடனே நாம் இதை இழந்துட்ட மாதிரி நினைக்கிறோம், ஆனால் உங்களுக்கு அங்கே ஒரு வாழ்க்கை காத்துட்டு, எது உங்களுக்கு தேவையோ அது கிடைக்கும், அந்த நம்பிக்கை வரணும். நாம் நம்ம கண்ணுக்கு தெரியறது மற்றவங்கள மாதிரி ஆசைப்படுறதுங்கிறது அது நமக்கே ஆப்பாக இருக்குன்னு நமக்கு தெரியாது. வீட்டில் சொல்லுவாங்க அந்த பையன் வேண்டாம் அவனோட பழகாதுன்னு, அடித்து அடித்து சொல்லுவாங்க, இந்த பிள்ளை கேட்காது, ஒத்த கால் நீங்கள், நான் அவனை தான் கெட்டிக்குவேன். இன்னும் அது சொல்லாமல் கொள்ளாமல் அவங்களோட போயிடும். அப்புறம் பார்த்தா எங்கேயாவது ஒரு இடத்துல ரூம் எடுத்து வச்சு 3 நாள் 4 நாள் தங்கிட்டு டிஃபன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு காணாமல் போயிடுவான். இப்படி கிருஷ்ணகிரியில் நடந்தது, என்ன பண்ணிட்டான், காணாமல் போயிட்டான். லாரியில் இருக்குது, வாடகை கொடுக்க முடியாது, அங்கே உள்ள பசங்கள்லாம் பார்த்து கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் அந்த மேனேஜர் அவர் பாவம், அவர் பிடிச்சி கேட்டு ஃபோன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி போலீஸ் வந்து இது கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் கொண்டு விட்டு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதுக்கு தெரியல என்ன வாழ்க்கைன்னு. நம்ம இதில் தான் வாழ்வோன்னு போகிற பொழுது அதன் பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியல இல்லையா. நல்ல வாழ்க்கையை அமையலாம், கேட்டதும் அமையலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் கையை விட்டு எது தவறுகிறதோ, எது உங்களுக்கு தடுக்கப்படுகிறதோ அது உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். நீங்கள் யாராக இருக்க வேண்டும், இறை சித்தம் உடையவர்களாக இருக்கணும், அதுதான் முக்கியம். அப்போ தான் இதனுடைய பலன் கிடைக்கும், எல்லாருக்கும் அது தெரிய கிடைக்காது. நீங்கள் உண்மையான இறை சித்தத்தோட, இறை விசுவாசத்தோட, இறை நம்பிக்கையோட, இறை தேடுதலோடு இருக்கிற பொழுது இந்த மாதிரி இழப்புகள் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். நீங்கள் நமக்கு கெட்டது, நமக்கு நடக்கல, நமக்கு கிடைக்கல, நம்ம நினச்சதுக்கு மாற்றி நடக்குதுன்னு நினச்சா அது பெரிய புண்ணியமாக இருக்கும், பெரிய புண்ணியமாக இருக்கும்.
ஒரு இது நடந்த நிகழ்வு. அக்கா பையனை திருமணம் பண்ணுறது எங்கள் ஊர்லலாம் வழக்கம் உண்டு. சில ஊரில் என்ன வழக்கம்னா தாய் மாமனையே கட்டிக்குவாங்க இல்லையா. மதுரை பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு தம்பியை கல்யாணம் பண்ணுறதுக்கும், பட்டு அங்கே அப்படி கிடையாது. அங்கே இல்லையா யார் கட்டுவாங்க, அக்கா பசங்களை கட்டுவாங்க இல்லையா. அந்த மாதிரி அதாவது முறை மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பண்ணு. அப்படி வந்து இவங்களும் சின்ன வயசுலேயே சொல்லி 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 அந்த பிள்ளைய அவனும் நல்லா பேசுவான் பழகுவான் எடுப்பான் அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருந்தான். படிக்கிற காலமாக ஸ்கூலில் தான் படிச்சிருங்க, டென்த்து படிச்சுட்ருக்காங்க. இந்த பொண்ணு செவன்த் படிக்குது, அது டென்த்து. பட்டு வீட்டிலே இதே தான் பேச்சு, அவனுக்கு தான் கட்டி கொடுக்கணும், அவன் தான் மாப்பிள்ளை. அவங்க வீட்லேயும் ரெண்டு ஒரு உறவு தானே, அண்ணன் தங்கச்சிக்கு பிள்ளைங்கள் தானே. அதனால வந்துட்டு போக எடுக்க தூக்கி கொஞ்சம் எடுக்கலாம் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருந்தது. அப்போ இந்த பொண்ணுக்கு அம்மா ஒரு முறை எங்கள் அம்மாட்ட வந்து ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க, நான் கூட இருக்கிறேன் கேட்குறேன். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களா வாய் விட்டு சொல்கிறாங்க, என் பொண்ணுக்கு எங்கள் அண்ணன் பையன் தான் கட்டி கொடுக்க போகிறேன், அப்போ வேணாங்க சின்ன வயசுலேயே பேசிட்டு எடுத்துட்டோம் என்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ஸ்ட்ரைக் ஆகும், இது நிறைய கேஸ் நடந்துருக்கு. இந்த மாதிரி சொல்லும்போது வைப்ரேஷன்ஸ் என்ன ஆயிரும், அவங்க ஃபைல் ஓப்பன் ஆயிரும். பார்த்தா அவனோட எப்படி கல்யாணம் கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லையே, இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேற இல்லை. அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டேன், அந்த அம்மா பேர் கமலா, என்ன கமலாக்கா நீங்கள் எப்படி சொல்கிறீங்களா, இல்லை தம்பி அவன் தான் கொடுத்த நாங்கள் பேசுவோம், உறவு விட்டுறக்கூடாது இல்லையா, அதுக்காக பேசியிருக்கோம், அவங்களும் ஓகே நாங்களும் ஓகே எல்லாம் ஓகே, வாய்ப்பு இல்லையே கட்ட முடியாத கல்யாணம் நடக்காத. அந்த அம்மா என்ன அப்படி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வெறுப்பாக இருக்குது, நான் சொல்கிறது வெறுப்பாக இருக்குது. சரி நான் வரேன்ட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நான் சொன்னது அவங்களுக்கு பிடிக்கல, ஏன்னா அவங்க விரும்புகிறது வேறு, ஆனால் நான் சொன்னது எப்படி இருக்குது தடைப்படுத்தின மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இது நடந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் கழித்து அந்த பையனை நைட்டில் படுத்து தூங்கும்போது ஒரு பெருச்சாளி கடிச்சிச்சு, பெருவிரலில் பெருச்சாளி கடிச்சிச்சு. பெருச்சாளி ரொம்ப விஷம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும், அப்படியே ஓடும், காலையில் கடிச்சிச்சின்னா லைஃப் அவ்வளவுதான். பெருச்சாளி கடிச்சிது, இவன் அதை கேர் பண்ணாமல் விட்டுட்டான். காலில் ஏதோ கடிச்சிது கடிச்சிருக்குன்னு வச்சா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அது சீல் வழி ஆரம்பிச்சு அப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க, இது பண்ணாங்க. அந்த கால் விரல் எடுக்கணுன்னாங்க, விரல் எடுத்தாங்க. அப்புறம் பார்த்தா உடம்பு தொழு நோய் மாதிரி ஆகிடுச்சு. இதெல்லாம் வித்தின் ஐயர் 1 வருஷத்தில் உடம்பு முழுக்க தொழு நோய் மாதிரி அங்கே அங்கே 10 மாதிரி சீல் வழிய ஆரம்பிச்சு. கட்டி கொடுப்பாங்களா, நடக்குமா, டெத் ஆகிட்டான், டெத் ஆகிட்டான். இப்போ பாருங்க இவங்க என்ன கணக்கு போட்டுட்டு இருந்தாங்க, அந்த பையனுக்கு தான் நான் கொடுப்பேன், அவன் தான் கொடுக்குற நேரத்தில் பார்க்கலாம், உனக்கு காலக்கணிப்பு தப்பு இல்லையா, வளரட்டும் அவனும் வளரட்டும், அந்த நேரத்தில் எது வருதோ, ஏன்னா என்ன நடக்க போகுது தெரியும். இப்போ அந்த சின்ன பிள்ளைக்கு இந்த ஆசையை காட்டி காட்டி சப்போஸ் அது இந்த மைண்டில் வச்சுருந்தோன்னா, பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த முதல் காதலுங்கிறது இருக்கு இல்லையா, அது காதலோ கத்திரிக்காவோ அது மனசுக்குள்ளே வந்துச்சுன்னா அது என்ன பண்ணிகிட்ருக்கோம், சீக்கிரம் மறையாது. என்ன தான் வந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனுங்கிறது இந்த பிள்ளைக்கு ஊட்டி ஊட்டி கொடுத்தா என்னதுக்காகும், அடுத்தவங்களை கல்யாணம் கட்டுறதுக்கு விருப்பம் வராது, பிடிச்சி தான் யாரையும் கட்டி வைக்கணும். இப்போ அந்த நிலை தான் அந்த பொண்ணுக்கு வந்தது. இப்போ நான் முதல் சொல்லும்போது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இல்லையா, நடந்தது கடைசியில் அதுதான், அந்த பையன் செத்து போயிட்டான். பொழுதுனா பிடிச்சி தனியாக கொண்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வச்சுட்டாங்க, வெளியில் விட மாட்டேன்னு சொல்லி அந்த லெப்ரசி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அங்கேயே தங்கிட்டு அங்கேருந்து அந்த பொண்ணு நல்ல பையன் சுப்பிரமணியன் பேர். எனக்கு அவனை பிடிக்கும், நல்ல பையன். பட்டு கர்மா எப்படி இருக்குது, காலம் எப்படி இருக்குது. இப்போ உங்களுக்கு வரக்கூடியது தெரியும்னு சொன்னால் நீங்கள் ஆசைப்படுறது போராடுறதெல்லாம் கரெக்டு, நான் அதை ஒத்துக்கிறேன்.
இல்லையா? தெரியாத போது கண்ணை கட்டிக்கிட்டு நான் தொட்டுட்டேன் அடிச்சிட்டேன்னா யாரை தொடுறது? இந்த படங்களில் காமெடி காட்டுவான், கண்ணை கட்டிட்டு வந்து கொண்டாட்டியை தொடணும் மாமியாரை கட்டி பிடிச்சிட்டு இருந்துப்பான், அந்த நிலையில் வந்துடும் கடைசியில். கண்ணை திறந்துட்டு போனால் தானே பொண்டாட்டியா மச்சினிச்சியா மாமியாரா யாருன்னு தெரியும், கண்ணை பொத்திட்டு போய் தொட்டான். இப்போ நம்ம லைஃப் அப்படி தான் இருக்குது, வருங்காலம் என்னன்னு தெரியாது, நடக்கிறது என்னன்னு தெரியாது. அப்போ அந்த கனவுகள் ஆசைகளை வளர்க்குறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்து. இதுதான் இந்த மண் வாழ்க்கையினுடைய தன்மை. அப்போ அன்னைக்கு சித்தர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மண் வாழ்க்கையினுடைய தன்மையை ஏன்னு சொன்னாங்கன்னா, இந்த மண் வாழ்க்கை நிரந்தரமற்ற வாழ்க்கை. நீங்கள் நினைக்கிற மாதிரி 1000 வருஷம் 500 வருஷம்லாம் கிடையாது. மனிதனுக்கு 120 ஆயுள் காலம்னு சொல்கிறான, தவிர 120 வாழ்கிறவனே எண்ணி தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் இல்லையா? இன்னைக்கு 120 யார் வாழ்கிறா? பட்டுன்னு போயிடுது, ஆயுளை சொல்ல முடியாது. அதுக்குள்ளே என்ன சாதிச்சான்னா தெரியாது, என்னென்னமோ பண்ணிட்டு போனாங்கங்கிற மாதிரி இருக்கும். சில விஷயங்களை கொஞ்ச காலம் பேசுவோம், அதுக்கப்புறம் அதை மறந்துடுவோம். அவங்க செய்தது என்னன்னு தெரியாது, பிரயோஜனம் இல்லாததுகளாக இருக்கும். அதைத்தான் வந்து இந்த நிலத்தை எடுத்துக்கொள்கிற பொழுது முதல்ல இந்த நிலத்தில் உள்ள வாழ்க்கையை பற்றிய சிந்தனை வேண்டும். நிலத்தை பற்றி பார்க்குற பொழுது அந்த நிலத்தை, இப்போ ஒரு ஊர் நல்ல ஊருன்னு சொன்னால் எதை சொல்லுவோம்? அந்த ஊரில் பீப்புளாக ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, அங்கே போனால் ரொம்ப சந்தோஷமாக வாழலாம், அங்கே போனால் நல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, சட்டம் ஒழுங்கு. இப்போ சிங்கப்பூர் எல்லோரும் நேசிக்கிறது காரணம் என்னென்னா, லா அண்ட் ரெகுலேஷன் பக்கா, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம், ஆல் ஆர் ஈக்குவல், நல்ல சம்பளம், போட்டி பொறாமல் அடிப்படி அதை ஒன்றும் கிடையாது, நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, அப்புறம் பார்த்திங்கன்னா சுவிட்சர்லேருந்து, அமெரிக்காலாம் கிடையாது. அமெரிக்கா சர்வாதிகாரம் வசதி இருக்குது, ஆனால் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல்கள். அப்போ ஏன் இந்த நாட்டை விரும்புகிறாங்கன்னு சொன்னால், அந்த நாடு எப்படி இருக்குது, அங்கே வாழக்கூடிய வாழ்க்கை முறையை வச்சு தான். அந்த மக்கள் நல்ல மக்கள், அன்பாக இருக்கிறாங்க, வசதியாக நிம்மதியாக வாழலான். அப்போ அப்படி இந்த மண்ணில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை வழிமுறை பண்ணி கொடுத்தார்கள். நிறைய பாடியிருக்காங்க புறநானூரில் சித்தர்கள் பாடல்கள்லாம், அதில் ஒரு பாடல் அப்படி ஞானத்தை அப்படி நிலைநிறுத்துகிற மாதிரி இருக்கும். நீங்கள் நிலத்தை நினைக்கிற பொழுது இதை நினச்சிங்க, மண்ணில் இந்த பாடல் வந்து நமக்கு இந்த மாதிரி வாழணும் என்று ஆசைப்படணும். அதான் இப்போ அதுக்கு அந்த பாடல் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பாடல் தான் நினைக்கிறேன், யாதும் ஊரே யாவரும் கேளு, தீதும் நன்றும் பிறர் தர வாரம், அப்படியே இருக்கும் பாருங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளு, முதல்ல நம்ம என்ன நினைக்கணும்னா, இந்த மண்ணில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஊருனா தான் சொல்லிருப்பேன், பழைய உறவுகள் என்று நினைத்தால் யாரையுமே நம்ம என்ன பண்ண முடியாது, பழக முடியாது, எல்லாருமே. அப்போ எல்லா ஊரும் ஒரே ஊர் தான், எல்லாரும் யாதும் ஊரே யாவரும் எல்லாம் கேளுன்னா சொந்தக்காரங்க, எல்லாரும் உறவு தான். ஆஸ்திரேலியாவில் உள்ள அந்த பழங்குடி மக்கள்கள் தமிழ் பேசுகிறாங்க, தண்ணிங்கிறான் அரிசிங்கிறான், நம்ம வார்த்தைகள் நிறைய இருக்குது பழங்குடி மக்கள்கிட்ட. எல்லாம் இங்கேருந்து போனவங்க நிறைய, கூடுதலாக பார்த்தீங்கன்னா சவுத்துலேருந்து போனதுக்கு தான் நிறைய, அதுக்கப்புறம் அப்படியே கலர் மாறி 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 வந்துருப்பான். இப்போ போனால் தான் கருப்பாக தெரியும், கொஞ்ச காலம் ஆயிடுச்சுன்னா நிறம் மாறிடும், சேஞ்ச் ஆயிடும், புரியுதுங்களா? அதனால் எப்படி அந்த நிலத்தை சொல்கிற பொழுது, உலகத்தை பற்றி வெளிக்காட்டுகிற பொழுது எப்படி காட்டுறாருன்னா, அங்கே வாழக்கூடிய மக்கள் எப்படி இருக்கணும்னா, யாதும் ஊரே யாவரும் கேளு, எல்லாம் ஊர் தான், எல்லா ஊர் தான். இப்போ எங்கள் ஊர் தான் பெருசு, என் ஊர் தான்னு அடிச்சிக்கக்கூடாது, அடுத்த ஊரை பகையாக நினைக்கக்கூடாது, அதுக்கு தான் சொல்கிறார் யாவரும் கேளுன்னு. என் பாகிஸ்தானை வந்து அரசியல் ரீதியாக இருக்கலாம், பட் ஞான ரீதியாக பார்க்கும்போது அவனும் இங்கேருந்து இந்தியன் தான், அங்கேருந்து வந்தவங்க தான் இங்கே இருக்கான். அத்வானி யார்? சிந்து மகன், அங்கே உள்ளவர், அங்கே பிறந்தவர் தான், இன்றைக்கி இங்கே இருக்கிறாரு. அதுக்காக பாகிஸ்தான் விரட்ட முடியுமா? இங்கே பிறந்தவங்க அங்கே இருக்கிறாங்க இல்லையா? எல்லாம் ஒரே மண் தான், கருத்து வேறுபாடுனால நம்ம அந்த கருத்து வேறுபாடை தான் நீக்கணும். அதெல்லாம் எல்லா ஊரும் ஒரே ஊர் தான், அந்த பகை பார்க்கக்கூடாது, ஞானத்துக்கு பகை உதவாது. அதனால யாதும் ஊரே யாவரும் கேளு, தீதும் நன்றும் பிறர் தர வாரம், அடுத்தது வா. இப்போ நம்ம அதான் சொல்லிகிட்டு இருக்கோம், தீதும் நன்றும். இதுக்கு நான் ஒரு திருக்குறள் சொல்லுவேன், சொல்லுங்க பாப்போம்.
ஏனைய சிறுமைக்கு தத்தம் கர்மமே கட்டு, அதுதான் அதை தூக்கி வச்சுருப்பாங்க. தீதும் நன்று, உனக்கு வரக்கூடிய நல்லது கெட்டது அடுத்தவங்கள்ட்ட இருந்து இல்லை. தீதும் நன்று பிறர் தர வரா. நீ இன்னைக்கு கஷ்டப்படுறேன்னா அது உன் கர்மம், நீ சந்தோஷப்படுறேன்னா அது உன் கர்மம். என்ன அழகாக கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம கர்மா தான் நம்மளை இப்படி பண்ணுது. நீ சாப்பிட்றதுக்கு ஆசையோடு போகிறான், நம்ம நினச்ச மாதிரி ஒன்றும் இல்லை, எப்படி இருக்கும் இல்லையா? உடனே நினைக்கணும், அவள் வேணும்னு பண்ணலை, காலம் சதிக்கலை, நம்ம கர்மா இன்னைக்கு பட்டினி கிடக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நினச்சிட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா எப்படி நான் வருவேன்னு ஃபோன் பண்ணுறேன், ஏன் சமைக்கலை, இது செய்யலை, அது செய்யலைன்னு கத்துனோம்னா கத்தி என்ன பிரயோஜனம் இருக்குது இல்லையா? எந்த விஷயமானாலும் சரி, உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டது யாரால, உங்களால் தவிர அடுத்தவங்களால் இல்லை அப்படின்னு நினச்சா, அம்மா அப்பா மேலே பகை வராது, சொந்தக்கார மேலே பகை வராது, பக்கத்து ஊர்க்காரங்க யார்கிட்டையுமே பகை வராது, நம்ம கர்மாப்பா. அப்போ நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம் அதுதான். அதே மாதிரி சந்தோஷம் வரும்போது நினைக்கணும், நாம் முன்னால் பண்ணதுக்கு வருது, அப்போ இன்னுமேல் இதே போல் பண்ணால் நல்லது கிடைக்கும்னு நினைக்கணும். அது யாரும் சொல்லி கொடுக்கல. இப்போ நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னா ஏதோ வீட்டுக்காரு அப்பப்போ நான் பார்த்துக்கிட்டே இருக்கா, அதுதான் அவஸ்தைக்கு ஏது. அடுத்தவங்களால் தான் நமக்கு வருதுன்னு நினச்சி 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 நம்ம உருகிட்டு இருக்கிறோம், சண்டையை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம், அவளால் ஒன்றும் செய்ய முடியாது. யாராலையும் உங்கள் கர்மாவை யார் மாற்ற முடியும், அம்மா அப்பாவாலையும் முடியாதுங்கிறேன். அப்புறம் நீங்கள் அடுத்தவங்களெல்லாம் பற்றி நினைக்கிறீங்க, பெற்றவங்களாலையும் உங்களை மாற்ற முடியாது, முடியுமா? நவர் அழகான மொழி அது. யாது முறை பாடல் புறநானூற்றில் உள்ள பாடல், கணியன் பூங்கொண்டனார் பாடின பாடல், ரொம்ப அற்புதமாக அப்படியே ஞானக்கிறதுக்கு அந்த காலத்துலேயே வச்சுருக்கேன். அதான் சொல்ல வரேன், ஒரு நிலத்தை ஒரு உலகத்தை சொல்கிற போது உலக மக்கள் எப்படி இருக்க வேண்டும் இங்கே கூடிய கணிப்பு அது. யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ண, நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ண, சாதலும் புதுவதன்றே வாழ்தல். இப்போ நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ண, நமக்கு வரக்கூடிய நோவு துன்பங்கள் இன்பங்கள், அந்த துன்பம் தணிஞ்சு போகிறது, அப்புறம் சாகிறது பிறக்கிறது, இதெல்லாம் இந்த மண்ணில் புதுசு கிடையாது. இப்போ ஒரு வீட்டில் ஒரு சாவு நடந்தோன்னா ஐயோ போயிட்டாங்களே போயிட்டாங்களே அடிச்ச என்ன பிரயோஜனம், எல்லாருக்கும் நடக்கக்கூடியது தானே, இந்த மண்ணில் உள்ளது தானே, அதை நினச்சி என்ன பண்ணிக்கணும், நாம் சமாதானப்பட்டுக்கணும். ஒரு நோய் வருகிற பொழுது நேற்று நல்லா தானே இருந்தோம், இதே உடம்பு நேற்று நமக்கு எவ்வளோ சுகம் இருந்து, இன்னைக்கு அது நமக்கு ஒரு பிரச்சனையை தருது, உடனே நம்ம அப்போ அந்த என்ன பண்ணிடணும், அந்த உடம்பை நாம் வந்து அதுக்கு என்ன என்ன கொடுக்கணும்னா, கவலைப்படாத தாங்கிக்க, நேற்று என்ன பண்ணோம் சந்தோஷமாக இருந்தோமா, இல்லை என்னை கஷ்டம் அவசரப்படக்கூடாது ஏன்னு சொல்லி அந்த உடம்புக்கு நம்ம என்ன ஆறுதல் கொடுக்கணும். அந்த ஆறுதல் வந்துச்சுன்னா அந்த நோய் உங்களுக்கு தெரியாது, அந்த நோய் தெரியாது. இளமையில் என்னெல்லாம் துள்ளணும், வயசாக போய் உட்காந்து பார்க்க வேண்டியதான், விளையாடுறவங்கள பார்த்துக்கிட்டே இருப்போம். இப்பவும் விளையாடணும் ஓடணும் பால் விளையாடணும்லாம் நினச்சா பொத்துன்னு விழுந்துருவேன் இல்லையா? அப்போ அதை உணர்ந்துக்கணும், நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ண, சாதலும் புதுவதன்றே வாழ்தல். சாகுறது ஒன்று புதுசு இல்லை, வாழ்க்கையில் வந்து சாதுங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்கும், அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ பாருங்கள், யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ண, சாதலும் புதுவதன்றே வாழ்தல். முனியின் இனிதென மகிழ்ந்தென்றும் இளமே. அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இனிதென மகிழ்ந்தென்றும் இளமே, மகிழ்ச்சியாகவே வாழ்க்கை இருக்கும்னு நினைக்கிறதும் கூடாது, தப்பு. எப்பவும் மகிழ்ச்சியாகவும் இருக்காது, எல்லா காலமும் சந்தோஷமாக இருக்கணும் இருக்காது. இனிதென மகிழ்ந்தென்றும் இளமே இல்லையா, இனிதென மகிழ்ந்தென்றும் இளமே. முனியின் இன்னாதென்றலும் இளமே, ஒன்றுமே இல்லாமல் போகக்கூடிய காலமும் இருக்காது. ஒரு காலத்தில் இருக்கும், ஒரு காலத்தில் இப்போ சொல்ல சொல்லுவான், எல்லாம் நான் தோத்துட்டேன்ப்பா, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, பொறுத்து இருந்தாலும் இன்னொரு காலத்தில் டப்புன்னு வந்துடும். ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறேன், எம்ஜிஆருடைய மனைவி குழந்தை பிறருக்கு உட்கார்ந்துருக்கிறார்,
முதல் மனைவி, வயிற்றில் குழந்தை, மருந்து வாங்கி கொடுக்க காசு அவர்கிட்ட இல்லை. யோசிச்சு பாருங்க, யார்கிட்ட இல்லை? தன்னுடைய மனைவிக்கு மருந்து வாங்கி கொடுக்க காசு இல்லை. அவ்வளோ பெரிய கொடுமை. இரு, நான் சென்னைக்கு போயிட்டு ஏதாவது ட்ராமா பண்ணிட்டு காசு வாங்கிட்டு வரேன் சொல்லிட்டு வந்துடும். சரியாக பணம் கிடைக்கல, போக முடியல, எதில்? குழந்தையோட. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை. அதுக்கு பிறகு ஒரு மனைவி கேட்டுறாரு, அதுக்கு பிறகு ஜெயலலிதா வரா, இப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு லைஃப் போயிட்டுருக்குது. எவ்வளோ பேர் அவரை நேசிக்கிறாங்க, எவ்வளோ பணம் கையில் வருது, அவரை நம்பி அவன் சம்பாதிச்சது எவ்வளவு கோடி. கடைசியில் செத்து கிடக்கிற பொழுது அதை படுத்து தூங்குற கட்டிலில் 450 கோடி பணம் கட்டிலில் அடுக்கி வச்சு அதுக்கு மேலே படுத்திருந்ததாக ஒரு வரலாறு. அது பொய்யோ நிஜமோ, ஆனால் அவர் சம்பாதிச்ச பணம் எவ்வளவு நினைச்சு பாருங்கள். படங்களில் இதை விட்டுருங்க, இது அரசியலுக்காக சொல்கிறாங்களோ பொய்யா சொல்கிறாங்களோ, ஏன்னா இந்த உடையார்கிட்ட இருந்து சாராய இது அது வந்துக்கிட்டே இருந்தது, அதை வச்சு தான் சத்துணவு கொடுத்துட்டு இருந்தார். அது நமக்கு வேண்டாம். பட் அவர் எவ்வளோ சம்பாதிச்சார், எல்லா படமும் 100 நாள் எம்ஜிஆரை போட்டு அவ்வளோ பெரிய வியாபாரம், பணம் அடுத்தவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த காலம். ஆனால் தன்னுடைய மனைவிக்கு அந்த கரு உண்டாயிருக்க நேரத்தில் மருந்து வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ வாழ்க்கை யோசிச்சு பாருங்கள், நினச்சி பார்த்தாரா இப்படி ஒரு வாழ்க்கை வரும்னு? இல்லையா, தெரியாது வாழ்க்கையே. அதனால் எல்லோரும் சந்தோஷமாக இருந்ததும் கிடையாது, எல்லாரும் துன்பத்தில் இருந்தும் கிடையாது. அதான் மகிழ்ந்தென்றும் இளமே, இனிதென மகிழ்ந்தென்றும் இளமே முனியன் சொல்லப்போனால் இன்னாதென்றலும் இளமை இல்லைன்னு சொல்கிறதும் கிடையாது. ஒன்றுமே இல்லாமல் நான் ஆண்டி ஆகிட்டேன்னு சொல்கிறதும் கிடையாது. அந்த ஆண்டியை நாளைக்கு அரசனாயிருவான், அரசனாக இருக்கும் ஆண்டி ஆகலாம், வாழ்க்கையில் இது நிஜமே கிடையாது. அதை தான் சொல்கிறாங்க, யாதும் ஊரே யாவரும் கேளி தீதும் நன்றும் பிறத்தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோரென்ன சாதலும் புதுவதன்றே வாழ்தல், இனிதென மகிழ்ந்தென்றும் இளமே முனியன் இன்னாதென்றலும் இளமே. இல்லைன்னு சொல்கிறதும் கூட ஒன்றும் கிடையாது, இல்லைன்னா சொல்லாத, இன்னாதென்றலும் இளமே இல்லையா, இன்னாதென்றலும் இளமே. மின்னொளி வானம் வானம் தந்துளி தலையே ஆனாலும் கல் கல் பொருது இறங்கும் மல்லல் பேரு ஆற்று, நீர்வழி படுவும் புனைபோல் ஆறுயர். அதான் ரொம்ப முக்கியம், நீர்வழி படுவும் புனைபோல் ஆறுயர், முறைவழி படுவும் என்பதை திறவோர் காட்சியில் தெளிந்தனம் ஆதலால், மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இப்போ இந்த இடத்த எப்படி தெரியும், இப்போ வானத்தில் இருந்து அப்படியே மழை கொட்டுது, மழை கொட்டி அப்படியே ஆறாக போகுது, அந்த ஆறாக போகும்போது அதில் ஒரு புனை போகுது, இது தானாக போகலை, எப்படி போகுது? அந்த ஆற்று தண்ணி எங்கெல்லாம் இழுத்துட்டு போகுதோ அதுக்கு தக்கவாறு போகுது. எதுக்கு தக்கவாறு? அந்த ஆறு தண்ணி இழுத்துட்டு போகிற மாதிரி. அதான் சொல்ல, கல் பொருது இறக்கும் மல்லல் பேரியாற்று, மல்லல் பேரியாற்று நீர்வழி போகும் புனை போல், நீர்வழி படுவும் புனை போல் ஆறு ஏர். அந்த ஆறு ஏர் எப்படி போகுது? முறை வழிபடுவோம் என்பதை அதான் சொல்கிறார். அந்த உயிர் எப்படி போகுது பயணிக்கிறதுன்னு சொன்னால், அந்த படகு ஒன்று அந்த புனை போகுதுன்னு சொல்கிறான் இல்லையப்பா, நல்லா ஆறு ஓடிட்டுருக்கு, தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது, மழை பெஞ்சு தண்ணி ஓடுது காட்டாறு, அதில் ஒரு சின்ன ஒரு படகை வச்சுங்க, ஒரு மரத்தை வச்சுங்க, ஒரு துண்டை வச்சுங்க, அது இசைந்து போக முடியாது, அந்த தண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி போகும். அதே மாதிரி தான் இந்த உயிரும் கர்மாப்படி என்ன பண்ணுது, உங்கள் கர்மா எப்படி இழுத்துட்டு போகுதோ அப்படி போகும். சந்தோஷமாக இருக்குன்னா சந்தோஷமாக இருப்பீங்க, கஷ்டப்படணுன்னா கஷ்டப்படுவீங்க, சாவு வந்தால் சாவு வரும், பிறப்பு வந்தால் பிறப்பு வரும். இதெல்லாம் எதனால் நடக்குது? எப்படி ஆற்று தண்ணி இழுத்துட்டு போகுதோ அதே மாதிரி, அதை தான் சொல்கிறோம். நீர்வழி படுவும் புனைவோல் ஆறுயிர், முறைவழிப்படுவோம் என்பதை என்பதை காட்சியில் என்பதை திறவோர் காட்சியில் தெளிந்தனம். இதை வந்து எதில் தெரிஞ்சுக்கிட்டோம்னா,
எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க? எல்லாருடைய வாழ்க்கையும் பார்க்கின்ற பொழுது இது நமக்கு தெளிவாக தெரிகிறது. திறவோர் காட்சியில் தெளிந்தனோம், ஏன்னா நல்லா ஆராய்ந்து பார்க்கிறவங்களுடைய அவங்களுக்கு என்ன புரியும், அதான் சொல்லுவாங்க. வாழ்ந்து கெட்டவனும் கிடையாது, ஒரே ஒரே அடியாக வாழ்ந்தவனும் கிடையாது, ஒரே அடியாக கெட்டவனும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அந்த வாழ்க்கை என்பது எதை சார்ந்திருக்கிறதுனா உங்கள் கர்மாவை சார்ந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒரு ஆற்றுல போட்ட ஒரு படகு மாதிரி, அந்த ஆறு எப்படிலாம் இழுத்துட்டு போதோ அதே மாதிரி இந்த வாழ்க்கையில் இந்த உயிர் எப்படி பயணிக்கிறது, உங்கள் கர்மா அப்படி பயணிக்கிறது. இதை நம்ம பார்த்துட்டோம், அதனால் நம்ம எப்படி இருக்கணும் இதுதான் முக்கியம். இதில் வந்து ரெண்டு விஷயங்கள் முக்கியம். முதல்ல சொல்லப்பட்ட தீதும் நன்றும் பிறகுற வாரம், நமக்கு வரக்கூடிய நன்மை கிட்டவும் அடுத்த நாளும் இல்லை, நம்ம கர்மா கர்மான்னு சொல்லலை, அண்டர் கிரவுண்டில் வச்சுருக்காங்க, கர்மான்னு சொல்லலை இல்லையா. நம்ம அது வெளியே சொல்லியாச்சு, மறைபொருளை நம்ம கொடுத்துட்டோம், அவன் மறைச்சி வச்சுருக்கான். இப்போ அதை படிக்கிறவனுக்கு இது ஏன் வருது, அடுத்தவங்களால் இல்லைன்னா நம்மள்ட்ட எப்படி வரும் ஏன்னு கொஸ்டின்லாம் புலம்புவானுங்க. நம்ம தீர்வு கொடுத்தாச்சு, நம்மளால் எப்படி வருதுன்னா நாம் செய்த முற்பயன் தான் இல்லையா. தீதும் நன்றும் பிறதர வாரான் முத சொல்லிட்டார். அடுத்தடி இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இரவோர் காட்சியில் தெளிந்தனம் ஆதலின் மாட்சியில் பெரியோரே வியத்தலும் இளமே. மாட்சியில்னா ஒருத்தர் நல்ல புகழில் இருக்கிறான், அவனை பார்த்து எவ்வளோ பெரிய ஆள் என்ன சாதிச்சிட்டான், எப்படி பண்ணிட்டான், அவனை போல கிடையாது ஆ சொல்லதே கூடாது. முகின் பாரு, முகினை பாரு, 50 லட்சம் ரூபா வாங்கிட்டான், ஓ ஓ ஆ பிக் பாஸ்ல அவனே நினைச்சு பார்க்கல இல்லையா. அந்த நேரம் அப்படி வந்து கொண்டு அவன் கர்மா கொண்டு, ஒரு பொண்ணாக அங்கே பண்ணல அவன், ஆக்சுவலாக அவனை தள்ளணும்னா சேர்றதுக்கு அடி பார்த்தீங்களா ஐயா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே உட்காந்துட்ருக்காரு, உண்மைதான் இல்லையா. அதாவது ஒருவருடைய இப்போ மேலே இருக்கிறாங்கன்னா அதை பார்த்து பிரமிக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணிடுவோம்னா பிரமிச்சிருவோம். நீங்கள் ஒரு ஆளை பார்த்து பிரமிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வளர முடியாது, நல்ல ஞாபகம் வச்சுருவோம். அவன் கர்மா என் கர்மாக்கு நான் வருவேன், நான் பெரிய ஆள் தான், அவன் அளவுக்கு அவன் பெரிய ஆள், என் அளவுக்கு நான் பெரிய ஆள், இப்படி நினைக்கணும். அப்போ தான் நீங்கள் வளர முடியும் இல்லையா. ஏழுதான் இருக்கட்டும், நம்ம வீட்டை நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கணும். அவங்க அவங்க இதுக்கு அவங்க அவங்க அடுத்தவங்களை பார்த்து நம்ம அதான் சொல்கிறான். மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே, வியத்தல்னு அவங்கள பார்த்து அப்படி பிரமிக்கக்கூடாது. அதே மாதிரி மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. சின்னவங்கள பார்த்து குறை சொல்கிறது, என்னடா பண்ணியிருக்கேன், விவரமே இல்லை, அறிவு கட்டவேன், இது கூட பண்ண தெரியாதா அப்படின்னு அடுத்தவங்கள பார்த்து குறை சொல்கிறது கூடவே கூடாது. அப்போ எப்படி வாழணும் வாழ்க்கையில், ஏன் இந்த ரெண்டையும் சொன்னாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். பச்சையாக நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு கஷ்டமாக போகணும், நான் சொல்லலை, நீங்கள் சொல்லுங்கள். அது கரெக்டு, அதை நான் எதிர்பார்க்கல. இங்கே இங்கே என்ன சொல்ல இருக்க சொல்கிறார், அதுவும் இல்லை, அதுவும் இல்லை. நான் சொல்லியிருந்தேன் ஏன் அவங்களை கஷ்டப்படுத்தணும், கர்மா உண்டாகாமல் வச்சுக்கணுங்கிறதான் சொல்கிற, வேறு ஒன்றுமே இல்லை. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனும் இளமே. அடுத்தவனை இகழும்போது கர்மா தானே வருது. அவர் முதல் என்ன சொன்னார், இந்த வாழ்க்கை காரணமே கர்மா தான், அந்த கர்மம் எப்படி வருதுன்னு கீழே சொன்னார். அப்போ இதை செய்யலைன்னா அது வராது. தீதும் நன்று பிறந்தர வாரா,
நீனே இந்த மாதிரி அடுத்தவங்களை பார்த்து அவர் அப்படி இருக்கிறாரு இப்படி இருக்கிறாருன்னு பொறாம அழுக்காரு. அவா இன்னா சொல் எங்க வந்துடுது, கீழே வந்துடுது சின்னவங்களை பார்த்து. அப்போ கர்மா வந்துடுதா? அப்போ இந்த கர்மாவை நீ செய்ததுனால தான் அங்கே வர. இதை செய்யலைன்னா உனக்கு தீதன் என்று அடுத்தவங்களுக்கு கிடையாது, உனக்கு கிடையாது. அந்த கர்மாவை மறைச்சி வச்சுருக்கார், பரிபாசையில் வச்சுருக்கார். இதை இந்த இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் இந்த கர்மாவளி இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ எப்படி இருக்குது, வெட்ட வெளிச்சமாக இருக்குது. இதை மற்றபடி பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ ஒன்று சொன்ன மாதிரி இருக்கும். இவ்வளோ காலமாக சொல்லிட்டு இருக்காங்க, இதுக்கு விளக்கம் யார் கரெக்டாக சும்மா சொல்கிறாங்க. எல்லா நாட்டையும் நேசி எப்படி நேசிப்பான், சொன்ன நேசிடுவாங்கண்ணா. ஏசு அப்போவுமே சொன்னார், அடுத்தவனையும் ஒன்றை மாதிரி நேசிக்கிறீங்க. எவன் நேசிக்க அன்னைக்கு வர பாதரே நேசிக்க மாட்டேங்கிறாரு, நேசிக்கிறாரா? சர்ச்சில் அங்கேயே தகராறு நடக்குது, எனக்கு சீனியர்த்தி அந்த சர்ச்சு எனக்கு தான் வேணும், நான் இந்த இடத்தோட்டு போக மாட்டேன் அப்படிதானே நினைக்கிறாங்க. கோயிலில் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி பொருளாளர்கள்லாம் சண்டை எப்படி வரும், தலைவர்களா அடி இப்படின்னு இல்லையா? அப்போ இங்கே உணர வேண்டியது என்னன்னா, இந்த உலகத்து வாழ்க்கை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், கர்மாதான் இந்த உலகத்து மண்ணில் இந்த நிலத்தில் வந்து நமக்கு இந்த வாழ்க்கையை தருது. எது தருது? கர்மா தான் தருது. அது வந்து எப்படி இந்த உயிரை கொண்டு போகுதுன்னு சொன்னால், மழை பெஞ்சு ஒரு பெரிய காட்டாறு ஓடுகிற பொழுது அதில் ஒரு சின்ன படகு அந்த தண்ணி இழுத்துட்டு போகிற மாதிரி உயிரை அங்கேருந்து இழுத்துட்டு வருது. எது வருது? கர்மா கொண்டு வருது. அந்த கர்மா எப்படி உண்டானதுன்னா, அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டது பெரியோரே, என்னது வியத்தல், சிறியோரே இகழ்தல். இந்த கூத்து நடத்துனதுனால உனக்கு என்ன வந்தது? கர்மா வந்து, அந்த கர்மானால நீ என்ன பண்ண, தீதும் நன்றும் உனக்கு வந்து சேர்ந்தது. அதனால்தான் உன் உயிர் இந்த அவஸ்தப்படுது. ஸோ அதை நீ செய்யாதே. எல்லாரும் உறவுன்னு நினச்சேன்னா இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கர்மானால் நடக்குதுன்னு உணர்ந்துட்டேன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆசை பொறாமையெல்லாம் உனக்கு வராதுங்கிறத வாழ்க்கை நிலை இப்படி இருக்கணுங்கிறத காட்டுட்டாங்க. அப்போ நிலத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இந்த ஒரு பாடல் போதும். இதுக்கு மேலே விளக்கம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இப்போ நான் இவ்வளோ நாள் உங்களுக்கு சொன்ன உபதேசம் இதை மறைச்சி வச்சுருக்குது. இது நிறைய பேர் பாடியிருக்காங்க, பேசியிருக்காங்க, ஆனால் இதை உடைச்சி சொல்லியிருக்க மாட்டாங்க. அணு அணுன்னு இருப்பாங்க, ஆனால் அணுவை உடைச்சி பலனை காட்டினது பிறகு தான் வேறு அவன் சயின்டிஸ்ட். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு நான் இதை உடைச்சி காட்டியிருக்கேன். இப்போ இது இந்த பாடல் முழுக்க எதை சொல்லுது? மண் வாழ்க்கையில், மண் வாழ்க்கை என்பது கர்மா வாழ்க்கை, கர்மா எப்படி உண்டானது அதனால் என்ன பலன் வந்தது, அதனால கர்மா இல்லாமல் வாழணும் அவ்வளோ. அப்போ நிலத்தை நினைக்கும் போது நில வாழ்க்கையை பற்றிய நினைவு நமக்கு முதலில் வேண்டும். நிலத்தில் முறையாக வாழ்ந்தால்தான் நாம் இதை தாண்டி செல்ல முடியும். இந்த முறையான வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் நில வாழ்க்கை மண் வாழ்க்கை நமக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பதற்கு இன்றைய உபதேசம் என்ன பண்ணுது, ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு தரும். நிலன உடனே நிலத்தை பற்றிலாம் பேசியிருக்கோம், அது மண்ணிலிருந்து 6 அடுக்கு 7 அடுக்கு அதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு இல்லையா, அதெல்லாம் தெரியும். இப்போ அந்த நிலத்தில் இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு நிலத்தினுடைய தன்மையில் நம்ம எப்படி இருக்கணும்னா, வாழ்க்கை தான் அந்த நிலத்தை சிறப்பு கொடுக்க போகும். ஒரு ஊர் நல்ல ஊருன்னு சொன்னால் அந்த ஊரில் வாழக்கூடிய மக்களுடைய தன்மையை வச்சு தான். அப்போ ஞானிகளாக கூட்டமாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த நிலத்துக்கு சிறப்பு. நீ அப்படி வாழ்ந்தால் மீண்டும் இந்த கர்மாவில் சிக்காமல் போகலாம். அதற்கு தான் கர்மாற்ற ஒரு வாழ்க்கை இந்த நிலத்தில் வாழ்வதற்காக அவர் எழுதின பாடல் வந்து கணியன் பூங்கண்டனார் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அன்னைக்கு புலவர்கள் எல்லாருமே சித்தர்கள் தான். அவங்க புலவர்னே சொல்லக்கூடாது, தமிழ் யாருக்கெல்லாம் வந்தனா அத்தனை பேரும் சித்தர்கள், தெய்வ புலவர்கள் தான். மற்றவங்க பாட முடியாது, ஏன்னா காலத்தை தாண்டி நிற்கிது இல்லையா. இது எப்போ உள்ளது, 100 வருஷமா 2000 வருஷமா 400 காலம் எங்கே எப்படி இருக்குது வார்த்தைகள் பாருங்கள். ஒரு முறை சொல்லி உபதேசம் நிறைவு செய்கிறேன், நன்றாக கவனிச்சுங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் 13 அடிகள் இருக்கும். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர்தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ண, சாதலும் புதுவதன்றே வாழ்தல், இனிதென மகிழ்ந்தென்றும் இளமே முனியின் இன்னாத என்றலும் இளமே மின்னொளி வானம் தந்துளி தலையே ஆனாலும்
கல் பொருது இறங்கு மல்லல் பேரு யாற்று நீர்வழி படுவும் புனைபோல் ஆறுயிர் முறைவழி படுவும் என்பதை திறவோர் காட்சியில் தெளிந்தனம் ஆதலின் மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனும் இளமே. அப்படியே ஒரு வாழ்க்கைய அவ்வளவு ஞானம். இது ஞான உபதேசம், இது ஞான உபதேசம் இல்லையா? அவர் உணர்ந்து அந்த வாழ்க்கையை அவங்களுக்கு உபதேசமாக கொடுத்துருக்கோம். அதனால் பழைய சங்க பாடல்கள் தமிழ் பாடல்கள்லாம் வந்து உதாசீனப்படுத்த விட, பட் இப்போ அதெல்லாம் போகிறத விட நான் இப்போ அவங்களுக்கு ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. இப்போ அவர் சொல்கிற குற்றம் குறை காண்பது அதுதான் சுருக்கி கொடுத்தாச்சு. இப்போ இந்த வாழ்க்கை காரணமே கர்மாதான்னு சொல்லியாச்சு. இதெல்லாம் தேவையில்லை தான், ஆனாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சொன்னாங்க, ஏதோ ஐயா புதுசாக சொல்லித்தர்றாரு. இப்போ நிறைய பேருக்கு இருக்கும் என்ன கர்மா வெளியெல்லாம் சொல்ல முடியாது, யார் கேட்டாலும் என்ன கர்மா கர்மாங்கிறாங்க. இப்போ கடைசியாக பார்த்தா எல்லாமே கர்மா கர்மா கர்மான்னு சொல்லியிருந்தா அது என்ன கர்மாங்கிற மாதிரி அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் மறைச்சி வச்சுருந்தாங்க. உங்களுக்கு நான் ரகசியத்தை சொல்கிறேன். அவன் விதின்னு சொன்னான், தலையெழுத்துன்னான், அது இதை சொன்னான். நம்ம சொல்லுவது சுத்தமான இது கர்மான வினை செயல். நீ செய்கிற செயல் தான் காரணம். கர்மானா என்னது? செயல் தான் இல்லையா? நல்லது கெட்டது, நல்லது செய்தால் நல்லது, கெட்டது செய்தால் கெட்டது. அதனால் உலக வாழ்க்கையில், மண் வாழ்க்கையில், நில வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஏன்னா கர்மாவினால் கிடைத்த வாழ்க்கை மீண்டும் கர்மாவை செய்யாமல் கர்மாற்ற நிலைக்கு நம்மளை மாற்றுவதற்கு நாம் என்ன பண்ணோம்? எல்லாரையும் நேசிக்கக்கூடிய, ஏன்னா கர்மம் அங்கே வராது. எல்லாரையும் அதான் முத போடுறார். யாது ஊரே இப்போ எல்லாரும் சொந்தக்காரன்னா சண்டை போடுவீங்களா? ஆனால் இப்போ சொந்தக்காரன் தான் சண்டை போட்டுட்ருக்கான். அது தெரியாது, நல்ல பொதுவாக விட்டு கொடுக்க மாட்டோம் இல்லையா? என்னதான் நாங்கள் அடிச்சுக்குவோம் போய் சொல்லுவோம், நீ யாருன்னு தானே கேட்பான். அடுத்த ஒரு காரம் வந்தா இல்லையா, அக்கா தம்பிக்குள்ளே சண்டை வரும், பக்கத்து விட்டு எங்களுக்கு பார்ப்போம். ஏன்னா தம்பிக்காரன் என்ன பண்ணுவோம், அக்கால் விட்டு கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அதனால் முதல்ல நம்ம என்ன பண்ணோம், எல்லாரையுமே உறவாக நினைக்கக்கூடிய பக்குவத்துக்கு வரணும். அதான் ஆண்மனைய ஒருமைப்பாடு. வள்ளலார் சொன்ன ஆண்மனைய ஒருமைப்பாடு, எல்லாரும் எதில் இணையினா, எல்லாரும் வந்து ஜாதி மத துவேச பேதங்களில் ஜாதி மத சலக்கையை விட்டுனார். இதுக்கு இதுக்கு தான் சொன்னார், மனிதநேய ஒருமைப்பாடு. ஜாதியை நினைக்கவே கூடாது, மதத்தை நினைக்கக்கூடாது, இனத்தை நினைக்கக்கூடாது, இந்த பிரிவினையை கொண்டு வரவே கூடாது, ஞானம் வரவே வரும். அதான் முதல்ல அடியில் சொல்கிறோம். கடைசி தான் சொல்கிறாரு அதை பார்த்து நினைக்காது, பார்த்து நினைக்க மொத்தம் சொல்கிற அடி பாருங்கள். யாரும் ஒரு இந்த ஒன்றை நினைச்சாலே போதுமே, எல்லாரும் சொந்தக்காரன்னா அவனை போய் திருடுவோமா? அவனை குறை சொல்லுவோமா? குறை சொல்லுவோமா? வேண்டாதவனை தான் சொல்லுவான், வேண்டியவனை விட்டு கொடுக்க மாட்டான் இல்லையா? யாரும் போகிற யாவரும் கேள்வி, எல்லாரும் சொந்தக்காரமா? அப்போ எப்படி சண்டை வரும், எப்படி பிரச்சனை வரும்? அடுத்தடி சொல்கிறாங்க, அப்பவும் நமக்கு மன உளைச்சல் வருதுன்னா இப்போ சொந்தக்காரன்டே சண்டை போடுவோம். அவன் நம்ம நேரத்துக்கு தரல, தாரன் சொன்னா கஷ்டப்படுறான்ல, அவன் வசதியாக இருக்கான் இல்லையா, வந்து செய்யலாம, என் பிள்ளையை படிக்க வைக்கலாங்களா, அவன் பிள்ளையை அங்கே படிக்க வைக்கிறான்லான்னு இந்த சொந்தக்காரங்களுக்குள்ளே ஊடாடுவாங்க. அதுக்கு தான் அடுத்தடியில் என்ன சொல்கிறாரு, தீதும் நன்றும் பிறர் தரவாரா. உனக்கு இருக்கக்கூடிய நல்லது கிட்டது அவங்களால கிடையாது, உன் கர்மா. உன் பிள்ளை படிக்கணும்னா படிச்சிடும், அவன் பிள்ளை படிக்கணும்னா படிக்கிறது. இதை நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா போராட்டமே வராது, சண்டையே வராது. வந்தானா வா ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போ, அவ்வளோதான். என் பிள்ளையை பார்க்க மாட்டேங்க, ஒன்றும் செய்ய மாட்டேங்க, உன் பிள்ளையும் செய்ய, அதெல்லாம் எதுக்கு? நாளைக்கு நமக்கு வரும்போது அவங்கள நம்மள்ட்ட வந்து நிற்க போகுது. அதுக்கு தான் அடுத்தடி சொல்கிறாரு, எல்லா நாளும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தால் ஒரு கீழே வருவான், இவன் மேலே வருவான், அவன் வருவான், இதுதான் உலகம். அழகாக அந்த வாழ்க்கையை சொல்கிறோம். அதனால் நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொள்வது இந்த ஒன்றை மட்டும், யாதும் ஊரே யாவரும், இதை மட்டும் வச்சுருந்தா போதும். மீது எல்லாம் வேண்டும், மீதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். கர்மா அப்படி தாங்கிறதுனால, அதனால் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய தன்மையை நீங்கள் மனதில் வைங்க. பிரிவினையே பார்க்காதீங்கன்னு சொல்லி நிலத்தில் நாம் எல்லாரும் இணைந்து வாழ வேண்டும். மனிதனாக வாழ், மனிதனுக்காக வாழ், மனிதனோடு வாழ் என்பது தான் ஞானவழியினுடைய என்னது தார்மீக கோட்பாடு இல்லையா? இதை மறந்துவிடாது.